செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட தாய்மார்கள் பாலூட்டும் அறை திறக்கப்படாமல் பூட்டியுள்ளதால் பாலூட்டும் தாய்மார்கள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் தாய்மார்களுக்காக பாலூட்டும் தனி அறை கடந்த 2015 திறக்கப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக மூடி வைக்கப்பட்டுள்ளதை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பேரூராட்சியின் சார்பில் கடந்த 2015 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்டு பாலூட்டும் தாய்மார்கள் வெளியூர் பயணம் செல்லும் போது தனி அறையில் அமர்ந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக பாலூட்டி பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை பூட்டி வைத்துள்ளதால் வெளியூர் பயணம் செய்யும் பாலூட்டும் தாய்மார்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பாலூட்டும் தாய்மார்கள் அறையை திறக்க வேண்டுமாய் பயணிகளும் தாய்மார்களும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.